வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் நாயினி பொதுவாக நாங்கள் சில விடயங்கள் கதைப்பது வழக்கம். அதே போன்று இன்றைக்கு நாங்கள் இந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் கதைக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருவர் வந்து எங்களோட பழகும் போது வந்து அவர் வந்து நல்ல அன்பா அழகா பேசுவார். அவர் அழகா பேசும்பொழுது வந்து எங்களுக்கு வந்து அவர் பிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது அப்போ நாங்களும் வந்து மற்றவர்களையோட பழகும்பொழுது அவரை மாதிரியே பழக வேண்டும், அவர் வேறு மற்றவர்களோட அணுகுவாரோ எவ்வாறு வந்து மற்றவர்களோட அழகா பேசுவாரோ அப்படி வந்து நாங்களும் அவர்களை மாதிரியே மற்றவர்களோட பழக வேணும் அப்படின்னு நாங்கள் சில விஷயங்கள் வந்து யோசிப்போம். இல்லை, எங்களுக்கு வந்து முன்மாதிரியாக சில பேர் வந்து இருப்பார்கள், அப்படித்தான் நாங்களும் வந்து முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையை வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதற்காக வாழாமல் எதையாவது சாதித்தோம் என்பதற்காக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்து காட்டி அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயனை அடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இது தொடர்பாக பேசலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா, பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுடங்காது, பூ கொண்டது பாதிருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நமக்கு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களை நாம் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. நமக்காக வாழ்ந்தவர்கள். ஒரு ஊரிலே ஒரு ஏழை கணவனும் மனைவியுமாக நீண்ட காலங்கள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆலயங்கள் தோறும் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றார்கள், நமக்கு ஒரு வாரிசை கொடு. இறைவன் அருளினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்றான். மேற்படிப்பு படிப்பதற்கு வந்து விட்டான். இவர்களிடம் வசதி இல்லை. தாங்கள் இருக்கின்ற அந்த சிறிய இடத்தை வீட்டை அடைமானம் வைத்து அந்த பணத்தை எடுத்து அவனை படிக்க வைக்கின்றார்கள். உயர்ந்த நிலைக்கு வருகின்றான், மேல்நிலைக்கு வருகின்றான். அவனுக்கு வயது வந்ததும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார்கள். சந்தோஷமாக அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லாவிட்டால் கூட பிள்ளைக்கு எடுத்து வைத்து விட்டு நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் ராசா நீ சாப்பிடு என்று கொடுத்து வளர்க்கின்றார்கள். அவனுக்கும் திருமணமானது. நல்ல படித்து நல்ல உத்தியோகத்திலே வந்தான். நல்ல சம்பளம், கை நிறைய செல்வங்கள் சேர்ந்தன, வசதி வாய்ப்புகள் வந்தன. பெரிய ஒரு வீட்டை எடுத்து கட்டிக்கொண்டான். அந்த வீட்டிலே வீட்டுக்கு வந்த மருமகள் வீட்டுக்கு மகாலட்சுமி வர வேண்டும் என்பார்கள். சில வீடுகளில் மகாலட்சுமி வருவா, சில வீடுகளில் அவன் அக்கா வந்துடுவா. லக்ஷ்மியினுடைய அக்கா வந்துட்டு அந்த வீடு அக்கா வந்தால் எந்த நிலையாக இருக்கும். இங்கே அந்த வயதான பெற்றோர்களுக்கு வயதாகிவிட்டது. எனவே இந்த மருமகள் அவர்களுக்கு இந்த நாகரிகம் தெரியாது என்பதனாலே இவர்கள் புதிதாக கட்டிய வீட்டிலே அவர்களுக்கு ஒழுங்காக உட்காரக்கூட தெரியாது. வீட்டையெல்லாம் சிவர் வழிய கைகளை தேய்த்து ஊற்றை பிடித்து விடுகிறார்கள் என்பதனாலே பழைய வீட்டிலே முன்பிருந்த குடிசை வீட்டிலே இவர்களை உட்கார வைத்து நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு இரண்டு கோப்பைகளை கொடுத்து சாப்பாட்டு டைமிலே அந்த உணவு நேரத்திலே அவர்களை கூப்பிட்டு உணவை கொடுத்து அந்த குடிசையிலே அமர வைக்கின்றார்கள். அவர்கள் கண் பார்வை தெரியாது.
நோய்வாய்ப்பட்டது, நடக்க முடியாது. அதனாலே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறாள் மருமகள் மகனோடு சேர்ந்து தலையணை மந்திரத்தின் மூலம். நாட்கள் கடக்கின்றன. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. அப்பொழுது அந்த குழந்தை கேட்கிறது, அந்த பக்கத்து குடிசையிலே இருக்கின்ற அந்த பெரியவர்கள், அந்த தாத்தா பாட்டி யாரம்மான், அவர்கள் எங்களுக்கு வேண்டியவர்கள், தெரிந்தவர்கள், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, அவர்கள் வர்த்தக்காரர்கள், அவர்கள் கிட்ட போகக்கூடாது என்று இவ்வாறெல்லாம் அந்த அந்த குழந்தை உள்ளத்தை அதிலே இவ்வாறெல்லாம் சொல்லி வைத்தார்கள். நாளவே அந்த குழந்தை பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது, அங்கே கல்லூரியிலே சக மாணவர்களோடு பேசுகின்ற பொழுது, இதுதான் உன்னுடைய அப்பாவை பெற்ற அம்மாவும் அப்பாவும் அவர்களுக்கு வயசானதினாலே இவ்வாறு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பது கோப்பையெல்லாம் கொடுத்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது தனிமைப்படுத்தி வைத்திருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் மூலமாக டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். உணவு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படை தேவையாக அமைகின்றது. உண்ணாமல் எங்களால் தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. ஆகையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உண்பிக்க வேண்டும் என்ற அந்த தேவையின் நிமித்தம் உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம், முயற்சிகள் செய்கின்றோம். இந்த உணவு வெறுமனே எங்களுடைய உயிரை காப்பது மட்டுமல்ல, இந்த உணவை அருந்துகின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரை பராமரிக்கின்றோம், அவரிலே அக்கறை கொண்டிருக்கின்றோம், அவர்களோடு நாங்கள் இரண்டர கலந்து உண்ணுகின்ற பொழுது எங்கள் மத்தியிலே ஒற்றுமையும் அன்புறவும் நிலைத்து நிற்கின்றது. இவ்வாறு இயேசு இந்த மக்களை பார்த்து அவர் போதித்த பொழுது மக்கள் நெடுநேரமாக அவருடைய போதனைக்கு செவிமடுத்து அவர்கள் பசி எடுக்கின்ற அளவிற்கு, அவர்கள் களைத்து போகின்ற அளவிற்கு அவர்கள் இயேசுவோடு நீண்ட நேரம் செலவு செய்தார்கள் என்பதனால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். அவர்கள் வயிறார உண்பதற்கான உணவை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இங்கு அவர் உணவு கொடுத்தார் என்பதிலும் பார்க்க, இந்த இயேசு ஏன் அவர்களுக்கு உணவு அளித்தார் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் கடவுளை நம்ப வேண்டும் என்பதற்காக. அதாவது கடவுள் மக்களை உண்பிக்கின்றார், பராமரிக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய அடிமனதிலே ஆழமாக நம்பியது பாலைவனத்திலே இறைவன் எங்களுடைய முன்னோர்களுக்கு உணவு அளித்தார். அதாவது மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் இந்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது தெய்வீக இயல்பு ஆகும். இறைவன் சும்மா இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றார் என்று நாங்கள் நம்புவதல்ல. இறைவன் எங்களை காக்கின்றார், பாதுகாக்கின்றார், எங்களை அவர் மீட்கின்றார், வழி நடத்துகின்றார், எங்களை அவர் பராமரிக்கின்றார். ஆனால் இந்த மக்கள் வெறுமனே அவர் எங்களை பராமரிக்கின்றார் என்பதனாலே நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த இறைவனை பார்த்து மன்றாடுகின்றோம், அதை தா இதை தா என்று சொல்லி
எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு வள்ளல் தன்மை பொருந்திய ஒருவராக நாங்கள் பார்க்கின்றோம். நாளடைவிலே ஏதோ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த சுயநலத்தோடு இறைவனை நாங்கள் நாட வேண்டும் என்பதல்ல, மாறாக இந்த எங்கள் மீது கருணையும் பரிவும் கொண்டு எங்களை பராமரிக்கின்ற இந்த தெய்வம் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை நாங்கள் தேடுவதற்கான காரணம் எங்களுடைய உணவு எங்களுடைய பசியை ஆற்றுவார் என்பதற்காக, எங்களுடைய தேவையை நிறைவு செய்வார் என்பதற்காக அல்ல, அதுவும் தான். ஆனால் இறைவனை நாங்கள் தேடுவது இந்த இறைவனுடைய நிரந்தரமான வாழ்விலே வாழ்வுக்கு ஊற்றாகிய இந்த இறைவனோடு நாங்கள் இரண்டரை கடந்து விட வேண்டும் என்று. இந்த இறைவனிடம் ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிள்ளை அந்த தகப்பனுடைய முகத்தையும் பார்க்காமல், அந்த தகப்பனுடைய கரங்களை கூட பார்க்காமல், அந்த அன்பளிப்பை மட்டும் பார்த்து எடுத்து கொண்டு அது திரும்பி ஓடுவது போல நாங்கள் இறைவனை நாடக்கூடாது. இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். இந்த தகப்பன் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பை கொண்டு வருகின்ற பொழுது இந்த தகப்பனுடைய இதயத்திலே இருக்கின்ற அன்பை இந்த பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பன் ஏன் இந்த பிள்ளையை அன்பு செய்கின்றார் என்று அந்த பிள்ளை சிந்திக்க வேண்டும். தன்னுடைய இந்த அன்பளிப்பை கொடுப்பதனூடாக தன்னுடைய அன்பை தெரிவிக்கின்ற ஒரு தகப்பன் போல இறைமகன் இயேசு மக்களை உண்பித்த மக்களுக்கு அவர்களுக்கு அவருடைய பசியை ஆற்றினார், உண்ண கொடுத்தார். இந்த மக்கள் இயேசுவினுடைய இதயத்தை பார்க்காமல், அவருடைய உள்ளத்திலே ஊறிய பரிவை பார்க்காமல், அவருடைய அன்பை பார்க்காமல், அரவணைப்பை பார்க்காமல், அவர்கள் இவரோ பின்னேலி சென்றால் எங்களுடைய பசியை இவர் ஆற்றுவார் என்று தேடினார்கள். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், நீங்கள் அழிந்து போகும் உணவுக்காக அலைந்து திரிகின்றீர்கள், என்னை தேடுவது அழிந்து போகின்ற இந்த உணவை நான் தருவேன் என்பதைக்காக, ஆனால் அழியாத உணவை உங்களுக்கு தர விரும்புகின்றேன், நிலை வாழ்வை தர விரும்புகின்றேன். நீங்கள் என்னை நம்புங்கள், என்னுடைய வாழ்வோடு நீங்கள் இரண்டரை கலந்து கொள்ளுங்கள். நாம் வெறுமனே உடலை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கென்று ஒரு உள்ளம் இருக்கின்றது, ஒரு ஆன்மா இருக்கின்றது. இறை சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் வெறுமனே ஒரு தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து மட்டும் வாழுகின்றவர்கள் அல்ல. எங்களுடைய மனம் நிறைவு பெற வேண்டுமென்றால், உள்ளம் அது வளர்ச்சி பெற வேண்டுமென்றால், அது தெய்வத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இந்த அன்றாட வாழ்விலே இறைவன் எங்களுக்கு வாரி வழங்குகின்றார் என்ற அவருடைய வள்ளல் தன்மையை அனுபவிக்கின்ற பொழுது இறைவனுடைய நல்ல உறவிலே இறைவனுடைய அந்த தெய்வீகத்திலும் நாங்கள் கலந்து கொள்கின்றோம் என்று இறைவனை நாங்கள் அன்பாக நோக்குவோம். இந்த இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தம்முடைய தந்தையினுடைய பரிவை எங்களுக்கு காண்பிப்பதற்காக. பரிவு கொள்ளுகின்ற இந்த இறைமகன் இயேசு எப்படி மக்களுடைய பசி ஆற்றினாரோ அதுபோல எங்களுடைய உள்ள பசியை ஆற்றுவதற்கு இன்று எங்களை நாடி வருகின்றார். நாங்கள் இந்த இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து இந்த இறைமகன் இயேசுவோடு நாங்கள் இரண்டரை கலந்த அவருடைய தெய்வீகத்திலே நாங்கள் கலந்து கொண்ட மக்களாக வாழ்வதற்கு இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010 ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த விண்கல அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள்.
இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதே போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதே போன்று இந்த நாட்டை அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதே போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா ததிரி நஃப்ஸும் பி ஐ அர்லின் தமோத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான். இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் நேரம் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது, ஒமா ததிரி நஃப்ஸும் பி ஐ அர்லின் தமோத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்திருக்கின்றார்களா? யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்று நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்வி படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், விபத்திலே திடீர் விபத்திலே மரணம். அது போன்றோ சும்மா பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனில் இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லியிருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்ற அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம்? அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.